ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார் என அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி, மக்கள் மன்றத்தில் தோல்வியடைந்ததால் சட்டசபையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபடுகின்றன என குற்றம் சாட்டினார். கேள்வி நேரத்தை கெடுக்கும் வகையில் அதிமுகவினர் பிரச்சினையை எழுப்பியதாக விளக்கம் அளித்த அவர், சட்டமன்றத்தில் பேச வாய்ப்பு தரவில்லை என்ற எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு அப்பட்டமான பொய் என்றும் விமர்சித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் எந்த கருத்தையும் சொல்ல விரும்பினால் சொல்லலாம் என்று சொன்னார். காரணம், எப்பொழுதுமே கேள்வி நேரத்தில் யாரும் எந்த பிரச்சனையும் எழுப்புவது கிடையாது, ஜீரோ ஓவரில் தான் பிரச்சனையை பற்றி எழுப்புவார்கள். ஆனால் இவர்கள் வேண்டுமென்றே கேள்வி நேரத்தையே கெடுப்பதுகின்ற முறையிலே பிரச்சனையை கிளப்பிய போது, அவர்களெல்லாம் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்ட போது, அங்கே சட்டப்பேரவைத் தலைவர் எதிர்க்கட்சித் தலைவர் ஏதாவது பேச விரும்பினால் பேசலாம் என்று கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பை தந்தாரே தவிர, அங்கே வாய்ப்பு மறுக்கப்படவில்லை என்பதை தொலைக்காட்சியிலே பார்த்தவர்களுக்கும் தெரியும். இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கு, ஊடகத்துறையை சேர்ந்தவர்களுக்கு